ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் குஜராத் டைட்டன்ஸ் ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. எஸ் வெரி குட், வெல் பிளேட் சுப்மன் கில். எல்லாத்துக்கும் காரணம் மெயின் சுப்மன் கில் தான். ரோஹித் சர்மா க்ளூலெஸ் கேப்டன்சி, நேற்று என்ன பண்ணுறதுனா டாச் ஜெயிச்சாரு, மழைன்றனால யோசிச்சாருன்னு தெரியலன்னா பேட்டிங் தான் பண்ணியிருக்கணும். புட் த ரன்ஸ் ஆன் த போர்டு, பேட் தம் அவுட். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் அப்படி இருந்து சேஸ் பண்ணும்போது எவ்வளோ பேர் பேட்டிங் ஆர்டர் இருந்தாலும் யூ வில் ஸ்ட்ரகிள். அதுக்கேற்ற மாதிரி இஷான் கிஷன் 16th ஓவரில் ஃபீல்டே அடிப்பட்டது, பேட்டிங் வர முடியல. அண்ட் கேப்டன் கிரீன் பேட்டிங் பண்ணும்போது இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டு திருப்பி வந்தார். ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ், ரோஹித் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஸ்கோர் சாய்ஸ் பண்ணுறது கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்ககிட்ட சான்ஸ் இருந்தது. நடுவில் திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் விளையாடும் போது திலக் வர்மா 43 of 14 பால்ஸ், 3 6 3 7 ஸ்ட்ரைக் ரேட்டில். பட் அகெயின் திலக் வர்மா யங்ஸ்டர்ஸ் சம் ரெஸ்பெக்ட் காட்டும். ராஷித் கான் மாதிரியான போலர் எனி மோமெண்ட் வில் பவுன்ஸ் பேக். அவர் ஏற்கனவே அடிச்சிங்க, ஸ்கோர் பண்ணீங்க, கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு ஓவர் பார்த்து விளையாடிருக்கனால ராஷித் கான். அவர் தான் இவரை போல்ட் பண்ணார். எல்லாரையும் அடிக்கும் போது ராஷித் கான் அதே மாதிரிலாம் நீங்கள் அடிக்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் 10 ஓவரில் 100 தாண்டிட்டாங்க, கிட்டத்தட்ட ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ராஷித் கான் அடிக்க போய் ஒரு பேட் ஷாட், ஐ காட் போல்டு அண்ட் மேட்ச் அங்கேயே திரும்பிச்சு. இல்லைன்னா இதை கூட சேஸ் கிட்டக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் பற்றி நமக்கு தெரியும், அந்த மாதிரி ஷாட் தான் விளையாடுவார். கனெக்ட் ஆச்சுன்னா அழகாக இருக்கும், கனெக்ட் ஆகுன்னா அட்லியாக இருக்கும். போல்ட் ஆகிட்டாரு. கேமரன் கிரீனும் அது மாதிரி தான், என்ன மாதிரி ஷாட் விளையாட போனாருன்னு தெரியல. மிடில் ஸ்டம்பில் வருது பாலு, கிளீன் போல்டு ட்ரைங் ஷாட், எங்கே அடிக்க ட்ரை பண்ணாருன்னே தெரியல. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் விளையாட்டு இருந்திருக்கணும். அண்ட் ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நேற்று ரிவ்யூ போட்டேன் நைட்டு, அதிலேயே சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணனா கஷ்டம், ஒரு 75-80 அடிக்கணும்னு. யாருமே ஸ்கோர் பண்ணல. ரோஹித் 8, நேஹால் 4, கிரீன் 30, சூரியகுமார் யாதவ் ஓகே 61, திலக் வர்மா 43. யூ ஷுட் ஹவ் கேரிட் ஆன் ஸ்பெஷல், உங்களுக்கு தெரியும் பின்னாடி யாருமே இல்லைன்னு. விஷ்ணு வினோத் 5 ரன், டிம் டேவிட் 2 ரன். பட் டிம் டேவிட் வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டிம் டேவிட்ல விஷ்ணு வினோத் இடத்துல தான் அமிச்சிருந்துருக்கணும். டிம் டேவிடை போங்க ட்ரை பண்ணுங்கன்னு, டேக்கிங் டீப்னு எதுக்கு டிம் டேவிட் உள்ளா இருக்கு. வி நோ தட் அவர் செட் ஆகிட்டா 5 6 ஈஸியாக அடிப்பார், பட் அவர் லேட்டாக அமிச்சது. இதான் சொன்ன க்ளூலெஸ் கேப்டன்சின்னு. கிறிஸ் ஜோர்டன் 2 ரன், வாட் டைப் ஆஃப் சைனிங் எனக்கு புரியவே இல்லை. ஜோர்டனை வந்து எடுத்ததே வேஸ்ட்டு. அவர் எல்லா பிரான்சைஸ் லீக்லையும் அவரை நகர்த்து விட்டாங்க. பாஸ்ட் இஸ் ப்ரைம் மினிமம் 50 ரன் தருவார் 4 ஓவரில். எதுக்காக கிறிஸ் ஜோர்டனை கொண்டு வந்து ஒரு டீம் உள்ள வச்சாங்க ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு புரியல. ஆர்ச்சர் பும்ரா இல்லைன்னு டெவல் பிரவிஸோ விளையாட வைக்கவே இல்லை ஒரு மேட்ச் கூட. மேட்ச் வின்னர் அவர்லாம் அர்ஜுன் டெண்டுல்கரோ இன்னொரு லோக்கல் இந்தியன் போலர் வச்சு ஜோர்டன் அவுத்து பிரேவிஸாக விளையாண்டுருக்கணும் லாஸ்ட் 5 6 மேட்சஸ். யூ கேனாட் ஐடென்டிஃபை அ டேலண்ட் ரோஹித் சர்மா, எனக்கு ஒன்றும் புரியல. அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் பாருங்க, சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, பவுச்சர் இருக்காரு, சச்சின்லாம் வந்து பிக்சர் நோண்டி நோண்டி பார்த்துட்டு போறாரு. என்னத்தை கணிச்சாரு, என்ன சொன்னாரு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் அஷீஷ் நேரா பாருங்க, அவங்களுக்கு பவுண்டரி லைன்லேயே இருக்கிறாரு ஃபுல் மேட்ச்லேயோ. யார்கிட்டயாவது பவுண்டரி லைன் இருக்க சொல்லி சொல்லி அனுப்புறாரு, இது பண்ண சொல்லு அது பண்ண சொல்லு. இன்னோவேட்டிவ் ஆக்டிவ் கோச்சாக இருக்கணும் அஷீஷ் நேரா. கேரி கிருஷ்ணன் இன்னும் வெரி குட் கோச்சு குஜராத், அவரால் தான் 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்போ அவர் தான் கோச்சர். பின்னாடி இருந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் கிரியேட் பண்ணுறாரு. பவுச்சர் அப்படியே யாரோ எங்கேயோ சினிமா பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கிறாரு. சச்சின் டெண்டுல்கர் என்ன அவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்ட், என்ன பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. டாஸ் போகிறது முன்னாடி வந்து தொட்டு தொட்டு பார்த்தார் பிச்செல்லாம். ரோஹித் சர்மா யூ நாட் ஐடென்டிஃபைங் தி டேலண்ட் அட் ஆல். இப்போ கில்லே எடுத்துங்கண்ணா, சுப்மன் கில் போன வேர்ல்ட் கப் தோற்றுட்டு வந்தாங்களே T20, அதில் வந்து கே ராவ் விளாடுறாரு, தினேஷ் கார்த்திக் விளாடுறாரு, எல்லாம் அவுட் ஆஃப் ஆர்டர். சுப்மன் கில்ல தான் அவங்க போய் விளையாட வச்சிருக்கணும். நேற்று இன்னிங்ஸ்க்காக நான் சொல்ல, சுப்மன் கில் சில ரெக்கார்ட் சொல்கிறேன் பாருங்க. 16 அவர் 100 அடிச்சிருக்காரு. 19 தமிழ்நாடுக்கு எதிராக 268 ரொம்ப ரஞ்சி ட்ராஃபியில் சொல்கிறேன். 400 அடிச்சிருக்காரு 16 19 வேர்ல்ட் கப் விளையாடிருக்காரு. அப்பே என் பிஷப் சொல்கிறாரு, திஸ் பாய் யூ வில் பிளே ஃபார் இந்தியா வெரி சூன். அப்போ அந்த இன்டர்வியூலாம் நான் கேட்டிருக்கேன், அப்போ உள்ள அதே தெளிவு தான் இப்போவும் அவர் பேசுறது. அப்பயே சொன்னார், 19 விளையாடணும், ஏ இந்தியா ஏக்கு விளையாடணும், இந்தியாக்கு விளையாடணும்ன்ட்டுன்னு. அந்த அளவுக்கு தெளிவு உள்ளவரை டீம்லேயே கொண்டு வரல. இனிமே யாரும் ஒரு ட்ராப் பண்ண மாதிரி, ஏன்னா ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ். 3 சென்ச்சுரி இந்த டோர்னமெண்ட்டில், அவர் 94 நாட் அவுட்டு, சிங்கிள் ஹேண்டட்லேயே கொண்டு போயிட்டார். இந்த ப்ரிவிலேஜ் சொன்னேன், கில் அவுட் பண்ணலன்னா மறந்துடுங்கன்னு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் சொன்னா, 30 ரன்ல கேஷ் விட்டாங்க, 58 ரன்ல ஃபார்ச்சூன் வில் ஆல்வேஸ் ஃபேவர் த பிரேவ். தைரியமாக விளையாண்டாரு, ஸ்கோர் பண்ணுறது எப்பட்டிலும் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா அப்பா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பார்த்துட்டே இருக்கலாம் பேருக்கு, அவ்வளோ நீட்டாக இருந்தது. பட் ஷமி 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 2 விக்கெட்டு 41 கொடுத்தாரு. ராஷித் கான் 2 விக்கெட்டு. மோஹித் சர்மா சர்ப்ரைசிங்லி சிஎஸ்கேல விளாண்டாரு, அவர் 5 விக்கெட் எடுக்கிறாரு. அவர்கிட்ட போய் அவுட் ஆகிறாங்க எல்லாரும். இப்போ என்ன திங்கிங் என்ன தாட்டுன்னு தெரியல அந்த சப்போர்ட் ஸ்டாஃபுக்கெல்லாம். அண்ட் பாவமாக தான் இருந்தது மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்ஸ் எல்லாம். டாஸ் போடும்போது அவ்வளோ கற்றுனாங்க கிரவுண்ட் அகமதாபாதில் ரோஹித் சர்மா வரும்போது. பட் இந்த மாதிரிலாம் தவறுகள் பண்ணிங்கன்னா இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் தான். தெரியும் உங்கள் போலிங் லைன் வீக்னு, யூ கெனாட் ஸ்டாப்னு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஜோர்டன் மிஸ் மேட்ச் அட் ஆல். 10 பிளேயரோட விளையாடிக்கலாம் அதுக்கு, அவர் விளையாடுறதுக்கு பதில். மோதி வர இஷான் கிஷன் வர இன்ஜுரி ஆகிட்டார், அவர்கிட்ட தான் மோதினார். அவர் அண்ணன் முன்னாருமே சரி என்ன சொல்கிறது விடுங்க. பட்
எல்லாரும் எதிர்பார்த்தது மும்பை வர்சஸ் சிஎஸ்கே ஃபைனல், சென்னை சூப்பர் கிங்ஸ், அதோட ப்ரிவியூ நிறைய விஷயங்கள் இருக்கு பொறுமையா எடுத்துட்டு வர ஒண்ணுனா. அண்ட் தோனி இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ண மாட்டார் ரோஹித் சர்மால. கில் எப்படி குவைட்டா வச்சா சொல்லலாம், சென்னை லோ அண்ட் ஸ்லோ பிச், பேட்ஸ்மேன் இஸ் அ பேட்ஸ்மேன், போலர் இஸ் அ போலர். இவர மாதிரி கேலிபரை வந்து 12 ஓவர் வரைக்கும் ரன் பால்ல தான் உட்கார வச்சிருந்தார் சென்னையில. ஹீ நோஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் லெக், ஷார்ட் மிட் விக்கெட் ஃபீல்ட் வச்சு ஸ்டார்டிங்ல செட் ஆகாதபடி அதெல்லாம் ரோஹித் சர்மா பண்ணவே இல்லை. ஃப்ரீ ஃப்ளோவா அவர் அடிச்சிட்டு இருந்தாரு. வானதே பாத்துருந்தாரு ரோஹித் சர்மா, மழை வருமா மழை வருமா, டக்கர் லூயிஸ் வருமா அது வருமானு ஃபீல்டிங் பண்ணும்போது. இப்போ டிஸ்கனெக்டட் ஹோல் டோர்னமெண்ட் என்னன்னு தெரியல எனக்கு அப்படிதான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படியா தோணுச்சு? அந்த ஃபயர் இல்லை ரோஹித் சர்மா, அந்த இது வரைக்கும் விளையாண்ட ஃபயரே காணும் என்னன்னு தெரியல. எனிவே வெல் பிளேட் குஜராத் டைட்டன்ஸ். ஹார்திக் பாண்டியா ஒண்ணுமே பண்ணாம ஃபைனல் பண்ணிட்டு சுப்மன் கில் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. நான் தான் கேப்டன் அப்படின்ட்டு அவர் வந்திருந்தாரு வச்சுங்க. சுப்மன் கில் நீ நான் அடிக்கிறேன், நீ எனக்கு ஸ்ட்ரைக் கொடுன்னு கில்ட்டு சொல்லிருப்பாரு. எனக்கு ஸ்ட்ரைக் கொடுன்னு சொதப்பிட்டு ஒரு தட்டி தட்டி பேசிட்டு போயிருப்பாரு. 200 மேல தாண்டி இருக்க மாட்டாங்க. பட் மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரம் சுப்மன் கில். யங்ஸ்டர்ஸ், நீங்கள் பேட்ஸ்மேன் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா சுப்மன் கில்லோட பேட்டிங் பாருங்கள். ஸ்பின்னர் எப்படி உள்ளாரு, ஃப்ரண்ட் ஃபுட்டு பேக் ஃபுட்டு எல்லாமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். எனிவே கோச்சிங் ஸ்டாஃப் டஸ் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். அசிஸ்டன்ட் யாரா ஒவ்வொரு ஓ பாலும் சொல்லிட்டே இருக்கார் போட்டில் இல்லை. சச்சின் பிச்சர் தொட்டு பார்த்துட்டு சரி, அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறேன். தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட 40 ரூபீஸ் தான் சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சேனல் வரைச்சிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 19 மட்டும் 1800 அடிச்சிருக்காரு கில் டொமஸ்டிக்கில். ஆமாம், டொமஸ்டிக்கில் விளையாடு விளையாடு விளையாட செட் ஆனது, அதுதான் நான் சொல்கிறேன். நான் நேற்று இது மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, அமதாபாத் பிச்சில் மட்டும்தான் அடிப்பாருன்னு இல்லை, அவர் சின்ன வயசுலேருந்து அடிச்சுட்டு இருந்தார் 16 இருந்து. எனிவே வெல் பிளேட் சுப்மன் கில். ரைட், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.